ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, லங்காவில் அந்த கேபிள் கார் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்கைப் கேப்னு சொல்கிறாங்க. அந்த கேபிள் கார் வந்து ஸ்கைப் கேப்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரைடுக்காக தான் நம்ம வந்து ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, அந்த கேபிள் கார் தவிர்த்து நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸ்கை வாக்கு, ஸ்கை பிரிட்ஜ், அதுக்கப்புறம் வந்து 3D ஆர்ட் பெயிண்டிங், அப்புறம் வந்து 3D ஷோ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த ஒரே பிளேஸில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டாக நாங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட வந்து வாக் பண்ணி தான் அந்த மெயின் பிளேஸ்க்கு வந்து வர வேண்டியிருக்கு. ஸோ அந்த வேலை பார்த்திங்கன்னா, நிறைய பிளேசஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ எல்லாமே ரொம்பவே அட்ராக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா தான் அந்த மெயின் பில்டிங், அதாவது நம்ம அந்த டிக்கெட் கவுண்டர் சொல்லணும் இல்லையா, அங்கே வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கைடு வந்து டிக்கெட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வருவார். ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஃபர்தராக நம்ம வந்து இந்த ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாங்க. நிறையா இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், நிறைய ஷாப்ஸு. ஸோ அந்த வேல பார்த்தீங்கன்னா, நிறைய அட்ராக்ஷன் பிளேசஸ் இருந்துச்சுங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணதுக்கப்புறமா அந்த மெயின் பிளேஸ்க்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ மெயின் பிளேஸில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஷாப்பிங் மால் மாதிரி தான், நிறைய ஷாப்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ட்ரெஸ் ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இப்போதைக்கு ரைடை வந்து மெயினாக பண்ணணுங்கிறதுக்காக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த கைடு வந்து டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கை கேப் ஏரியாவில் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதோடய லொக்கேஷன் மேப்ஸை வந்து அங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே, அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா, அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் தான் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கைடு வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. ஸோ ரெண்டு பேண்ட் வந்து நம்ம கையில் வந்து போட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி இருந்து, ஸோ செக்யூரிட்டி வந்து நம்ம அந்த பேண்டில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த கேப்பு. ஸோ அந்த கேப்பில் தான் வந்து நம்ம ஒரு 4-5 பேர் உள்ளே வந்து சேர்ந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து நம்ம கேப் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போகலாங்க. அது வரைக்கும் நம்ம அந்த மெயின் இதில் வந்து வெயிட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்கைப் கேப்புங்கிற ரோப் கார் பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்காக அது வந்து வெயிட் பண்ணாது. ஜஸ்ட் ஆன் த அது மூவிங்லேயே இருக்கும்போதே நம்ம எல்லாருமே ஒன் பை ஒன்னாக உள்ளே என்டர் ஆகிட்டு நம்ம வந்து உட்காந்துக்கணுங்க. ஸோ ஒன்ஸ் கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம டேனுக்காக நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒருத்தராக உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம டேன் வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரோப் காரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கை பிரிட்ஜு, ஸ்கை வாக்கு, அதுக்கப்புறம் வந்து 3D பெயிண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 3D ஆர்ட் பெயிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இந்த எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து மொத்தமாக இந்த வீடியோவிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சி கைஸ், இந்த மாதிரி ரோப் காரில் ரைட் பண்ணுறது வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக. ஸோ ஆல்ரெடி ஒரு நம்ம அலப்பலாவிலே இதே மாதிரி ரோப் கார் இருக்குது, அங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு மலைக்கு இடையில வந்து இந்த மாதிரி ரோப் கார் ரைடிங் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு வந்து ஹைட்டில் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுறோம் இந்த ரோப் கார் மூலமாக, இந்த ஸ்கைப் கப் மூலமாக.
பட் இதோட டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற ரோப் காருக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஹைஃபையான ஒரு ரைடுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கேப்போட டிசைன் எல்லாமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ மேலே ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஐலண்ட்ஸ் எல்லாமே தெரிது பாருங்களேன். ஸோ இந்த லங்காவில் வந்து நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஐலண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ கிளாஸ் இருக்கிறனால கொஞ்சம் கிளியராக தெரியல. ஓகே, நம்ம வந்து கண்டினியூவாக ரைட் பண்ணிவிட்டு மேலே டாப்புக்கு போனதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து பார்க்கலாங்க என்னென்ன ப்ளேசஸ் இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்து பயமாக இருக்க, ஹைட்லேருந்து பார்த்து பயமாக இருக்குது. ஸோ இந்த ரைடு கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் 1 கிலோமீட்டர் நம்ம டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 1 கிலோமீட்டர் நம்ம வந்து இந்த ரைடில் போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து இப்போதைக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ அந்த டாப் ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கை கப் ரைடில் வந்து யாராச்சும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பர்டிகுலராக இந்த லங்காவில் இந்த ஸ்கை கப் ரைடிங் வந்து நாங்கள் போயிருக்கோம்னா அவங்க கூட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ இது வந்து இடையில வந்து ஒரு ஸ்டாப் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டாப்பில் வந்து நம்ம வந்து இறங்க வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து அந்த டாப் பிளேஸ் வந்து நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ இங்கே வந்து ஃபர்தராக அந்த பார்த்தவங்க வந்து மருது திருப்பி வந்து இந்த கேப் வந்து ரைடில் வந்து ஏறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. ஸோ மேலே போயிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த ரைடு வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்காங்க. அநேகமாக இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து மேலே டாப்புக்கு வந்து ரீச் ஆயிடுவோம். பேர் அந்த சைடு பரடி ஏப்பா இவ்வளோ பேர் இந்த பின்னாடிலாம் ஐலண்ட்ஸ் அந்த சைடு. ஓ ஆமாம், அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லேயே ரைட்ல அங்கே இருப்பார். எத்தனை வாட்டு குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ ஒரு வழியாக பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டாப்புக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ ஒன்ஸ் நம்ம டோர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே இறங்கிக்கலாம். ஸோ கீழே இறங்கிட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய பிளேசஸ் வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாங்க. ஸோ சுற்றி பார்த்துட்டு என்னென்ன பிளேசஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுதுங்கிறத வந்து ஃபர்தராக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த ஸ்கை கேப்லேருந்து இறங்கி வந்தோம்னா அந்த மாதிரி ஸ்கை பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரிட்ஜு வந்து இருக்குது. ஒரு 2 மலைக்கடையில் வந்து ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே வந்து அப்படியே நடந்து பார்க்கும்போது 2 சைடும் நிறைய பிளேசஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மவுண்டைனோட அழகாக பார்க்கலாம். அதே மாதிரி அந்த சைடு வந்து அந்த தீவு இருக்கு இல்லையா, நிறைய தீவுகளை வந்து நமக்கு வந்து மேலேருந்து பார்க்க முடியும். ஸோ அந்த லங்காவியோட ஃபுல் அழகையும் வந்து இந்த மேலே பிரிட்ஜ்லேருந்து நம்ம வந்து பார்த்துட்டே போகலாங்க. ஸோ அப்படியே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து இந்த பிரிட்ஜ் மேலேருந்து கம்ப்ளீட்டாக இந்த 2 சைடும் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல மவுண்டைனோட அழகு நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா அங்கே பாருங்களேன் கடலுக்குள்ள வந்து நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பார்க்க முடியும். இன்னும் அந்த சைடு நம்ம வந்து நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து கண்டினியூவாக நடந்து போயிட்டே இருக்கோம். அந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து போனோங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நடந்து போயிட்டே இருக்கலாம் அப்படியே.
ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை பிரிட்ஜோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க, எவ்வளோ லாங்கஸ்ட்டு பிரிட்ஜ் இது அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ மீட்டர் ஹைட்டு அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்து பில்லா படத்தோட ஷூட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்டா. ஓகே, இந்த ஸ்கை பிரிட்ஜில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக லிஃப்ட் மாதிரி இருக்குங்க, இந்த லிஃப்ட் மூலமாக நம்ம வந்து ஃபர்தராக அந்த டாப்புக்கு போயிடுவோம். ஸோ அந்த டாப்லேருந்து மறுபடியும் அந்த ஸ்கை கப் மூலமாக நம்ம கீழே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த லிஃப்ட் மூலமாக நம்ம போகிறோம். இந்த லிஃப்ட்டுக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்து போகலாம். ஸோ இதுக்கு வந்து செப்பரேட்டாக டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. நம்ம மலேசியன் ரிங்கெட்டில் பார்த்திங்கன்னா 5 ரிங்கெட் வந்து இதுலேருந்து நம்ம மேலே போகிறதுக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கிட்ட கூட ஆகலை. இந்த ரைடுக்கு பார்த்திங்கன்னா 5 ரிங்கெட் வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க. இது இண்டிவிஜுவலாக நம்ம வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஸ்லோவாக அப்படியே லிஃப்ட் மாதிரி அப்படியே மேலே போயிட்டே இருக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 மெம்பர்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கலாம். ஸோ மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நம்ம வந்து கீழே வந்து போகிறோம். நம்ம வந்து ஸ்கை கேபோட ஸ்டார்டிங் ப்ளேஸுக்கு வந்து போனோம்னா மறுபடியும் அந்த கேபிள் கார்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து ரைடை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கீழே போகிறதுக்கான ஸ்கை கப் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக உள்ள ஏறியாச்சு, 5 பேர் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேப் மூலமாக நம்ம வந்து கீழே போயிடுவோங்க, ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ப்ளேஸ்க்கே போயிடுவோம். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்டிங் ப்ளேஸ்க்கு போனதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு போகிறோம். அந்த இன்னும் வந்து 3D ஆர்ட் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு போகிறோங்க. ஓகே, ஸோ நம்ம ரைடு முடிஞ்சு இப்போ வந்து கீழே வந்தாச்சு. ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் ஏரியா இருக்குது. ஸோ நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணோன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் ரைடுக்காக ஃபர்தராக நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டார்டிங் ப்ளேஸு. ஸோ நம்ம எப்போ ஸ்கை கேப் ஏறுறதுக்கு வந்தோமோ அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து 3D ஆர்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக போகிறோங்க. இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி போர்டு மாதிரி போட்டிருக்காங்க பாரு. ஸோ இந்த 3D ஆர்ட் ஷோக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷூ சப்பல்ஸ் எதுவுமே போட்டு போகக்கூடாது. ஸோ அதான் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகிற மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க நம்ம ஷூ சப்பல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி ஒரு பேக்கில் போட்டுட்டு திருப்பி நம்ம வெளியில் வரும்போது அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டே ரெடி, அப்படியே பார்த்துட்டு உனக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கே மாதிரியே இருக்கும். இங்கே பாரு, கேமராவில் அந்த இமேஜ் எப்படி இருக்குது பாருடி, அங்கே நீ நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, கேமராவில் எப்படி இருக்கு பாரு, பார்த்தியா அங்கே பாரு. சி அந்த இது யார் பேர், இது பேர்
மங்களேஷோட ஃபோட்டோ பார்த்தோன்னா கண்ணால் பார்க்கும்போது அப்படியே தெரியல, ஆனால் இந்த கேமராவில் பார்க்கும்போது கிளியராக இருக்குது மங்களேஷோ அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி இந்த பிக்சருமே அப்படி தான், நம்ம நார்மலாக ஐயில் பார்க்கும்போது அது அந்த பிக்சர் வந்து கரெக்டாகவே இல்லை, ஆனால் கேமராவில் பார்க்கும்போது அது கிளியராக இருக்குது அந்த பிக்சர்ஸ்லாம். அப்போ எந்தளவுக்கு அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க பாரு, அப்படியா அவ்வளோ ஒர்க் பண்ணணும் அதில் அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு. இல்லைங்கடா ஃபோட்டோ எடுக்கட்டா அதில், டேய் 3D ஆப்பிள் மாதிரியே இருக்கட்டா அப்படியே. ஸோ கீழேயே பார்த்தோன்னா தண்ணிக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது, அப்படியே தண்ணி இருந்த மாதிரியே இருக்குது பார்த்தோன்னா. இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா தண்ணி கிடந்த மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலாக அது வந்து தண்ணி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த 3D ஆர்மி பெயிண்டிங்கை வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸிட் வழியாக போயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து போக வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபர்தர் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. ஓகே பாய், தேங்க்யூ.